ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா சமையல். இன்னைக்கு வந்து நம்ம தக்காளி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து தக்காளி சட்னி எல்லாருக்கும் தெரியும், ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க. ஸோ இது வந்து நான் இன்றைக்கி செய்கிற ரெசிபி வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். வந்து தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி வந்து இங்கே 4 தக்காளி எடுத்திருக்கேன் நான். ஒரு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் சின்ன வெங்காயம் போடுங்க, இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு சின்ன வெங்காயம் கிடைக்காதனால பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன். அப்புறம் 3 பல்லு பூண்டு, மிளகாய் வந்து 2 எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய். உங்களுக்கு காரத்தை அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் தேங்காய், இவ்வளோ, ஒரு சின்ன கப்பில் 1 கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் பேன் வச்சு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், குக்கிங் ஆயில். இதில் வந்து நம்ம இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு, இப்போ வந்து நம்ம தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் தான் தக்காளி சேர்க்கணும். எப்போவுமே வெங்காயமும் தக்காளியும் ஒன்றா போட்டு வதக்கக்கூடாது, வெங்காயம் வந்து வதங்காது அப்படின்னு. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, இந்த மாதிரி நல்லா வதங்கணும், இல்லைன்னா பச்சை வாசடிக்கும். இது வந்து நம்ம தேவையான உப்பு போட்டுக்கலாம் சட்னிக்கு. இதில் வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து கொஞ்சமாக போட்டால் போதும், இல்லைன்னா தக்காளி சட்னி ஒரு மாதிரி மத மதன் இருக்கும், தக்காளியோட டேஸ்ட் போயிடும். அதனால் கொஞ்சம் தேங்காய் போட்டால் போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டதுக்கப்புறம் பார்க்கலாம். அடுத்து வந்து சட்னி தாளிச்சிக்கலாம். எண்ணெய் வச்சுருக்கேன், கடுகு போட்டுக்கிறேன். கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு வரமிளகாயும் கொஞ்சம் கருவேப்பிலையும் வந்து சேர்த்துக்கலாம். இதை சட்னியில் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். உங்களுக்கே தெரியும் நிறைய வெரைட்டி தக்காளி சட்னி இருக்குது. இது என்னோடய ரெசிபி, அதனால் நான் இது வந்து இந்த மாதிரி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மோர் அப்டேட்டுக்கு என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.